जय सायराम। इन्नैक्कु वंदु पौर्णमी, अदे मारी इन्नोरु रोम्ब मुख्यमान विषयम एन्नन्ना, इन्नैक्कु कांची महान चंद्रशेखर सरस्वती सामिगळुडैय जयंती, 127वदु जयंती। इंद पौर्णमी अन्नैक्कु नम्म वंदु गुरु महिमैय पत्ति सिल विषयंगळ वंदु पार्क्कलाम। गुरु அவரால் முடியாதது இல்லைன்னு சொல்லிட்டு பல வீடியோக்களில் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். குருவை பார்க்கறதே வந்து ரொம்ப புண்ணியம், பாக்கியம். அவருடைய ஸ்பரிசம் கிடைச்சதுன்னா அதை விட பெரிய புண்ணியம் வேறு எதுவுமே கிடையாது. யார் ஒருவர் வந்து குருவை வந்து சரண்டர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த உலகத்துலேயும் சரி மறு உலகத்துலேயும் சரி எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். நரேந்திரர் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் இளைஞன் என்ன பண்ணுறாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வர்றார். வந்து அவரை பல கேள்விகள் கேட்குறாரு, கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருப்பார், அந்த மாதிரி பல கேள்விகள் கேட்குறார். அந்த குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கால் பெருவிரலால் அந்த நரேந்திரனுடைய பூர்வ மத்தி ஆக்யான்ற இடத்த வந்து அப்படியே தொடர்றார். அவ்வளோதான், உடனே ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து கிடைக்கிது, பரிணாம மாற்றம். நரேந்திரன் என்ற சிறுவன் வந்து சுவாமி விவேகானந்தராக மாறுறாரு. அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு டச் பாருங்கள், குருவோட டச்சு எவ்வளோ பெரிய பரிணாம மாற்றத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு பாருங்கள். அதுதாங்க குருவோடைய பலம். இன்னைக்கு எந் யாராக இருந்தாலும் சரி, எந்த குருவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சீடர்களை வந்து நல்வழிப்படுத்துறதுல வந்து அவங்க பெரிய பங்கெடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து முன் உதாரணமாக வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லலாம், அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வாழ்ந்து காட்டுறாங்க. இங்கே ஒரு சின்ன நிகழ்ச்சி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம காஞ்சி மகான் சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி இல்லைங்களா, அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மடம் வந்து ரொம்ப மடத்தை வந்து நடத்துறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் மடம் வந்து நடந்த காலங்கள் உண்டு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுதுன்னா யாரோ ஒருத்தருங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 அரிசி மூட்டையை வந்து மடத்துக்கு அனுப்புகிறாங்க. மட சிப்பந்திங்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஆஹா பரவாயில்லையே நம்ம ரொம்ப நாளைக்கு சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா திடீர்னு இயற்கை சீற்றத்தில் ஒரு புயல் மழை வருது. அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸில் இருக்கிற மக்கள்லாம் வந்து பெரியவா வந்து பார்க்க வராங்க, அவர் தரிசனம் பண்ணுறாங்க. அவங்கள எல்லாரையும் விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா எவ்வளோ அரிசி மூட்டை வந்ததோ மடத்துக்கு அதை அப்படியே திருப்பி கொடுத்துறாங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாரு, தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல. ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதே காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா செக் எழுதி பெரியவாயிருக்கிட்ட வந்து கொடுக்குறாரு. அவர் வந்து வாங்கலை, வேண்டான்ட்டார். அவரும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்று பார்த்துட்டு போயிடுறார். அப்போ கூட இருந்த சிப்பந்தி கேட்குறாரு, சுவாமி 10 லட்சம் ரூபா வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா ஆகிடுவோமே, ஏன் அதை வேணான்ட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவன் மாட்டுத்தோல் விற்கிறான்டா, அந்த பைசா நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னு கேட்குறேன். பார்த்தீங்களா இந்த ஒழுக்கம், பார்த்தீங்களா எது நம்ம வந்து இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்து காட்டுறாரு பார்த்தீங்களா, அதுதான் வாழ்ந்து காட்டிய மகான் கடவுள் வந்து பூமியில் நடந்து இருந்தார் அந்த காலத்தில் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காட் வாக்குடு ஆன் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு ராமாயணத்தில் ராமர் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அவரும் அதே மாதிரி வந்து காஞ்சி மகான் வந்து வாழ்ந்து கட்டினார், இப்படிதான் வாழணும் வந்து. இந்த குரு மகிமை வந்து பேசிகிட்டே போகலாம், அவ்வளோ மகிமை வாய்ந்தது குருவுடைய அருள். அவரை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, குருமார்களை பற்றி, இந்த குரு தரிசனம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த குரு வந்து நினைக்கிறதாலும் சரி, நம்மளுக்கு டெஃபினட்டாக நம்ம எண்ணிய காரியங்கள் வந்து கட்டாயம் நடக்கும். மீண்டும் சந்திக்கலாமா? ஜெய் சாய்ராம்.